தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கலாநிதி சோ கிருஷ்ணராஜா அவர்களின் மெய்யியல் அறிமுகம் நூல் சண்முகலிங்கம் கலாநிதி சோகனா கிருஷ்ணராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை வாழ்ந்தவர் ஜப்பான பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் துறையின் பேராசிரியராக பணியாற்றியவர் இவர் தனது இளங்கலை மணி பட்டத்தை பேராதனை பல்கலைக்கழகத்திலும் கலாநிதி பட்டத்தை மாஸ்கோ பல்கலைக்கழகத்திலும் பெற்றவர் மெய்யியல் தொடர்பான பல நூல்களை தமிழில் பிரசுரித்தவர் அவர் காலமாகி ஈராண்டுகள் கழித்து மெய்யியல் ஓர் அறிமுகம் என்னும் நூலினை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் குமரன் புத்தக இல்லம் கொழும்பு சென்னை வெளியிட்டது குமரன் புத்தக இல்லத்தின் அதிபர் திரு குமரன் இந்நூலிற்கு ஒரு முன்னுரை எழுதி வழங்குமாறு என்னிடம் கேட்டார் அந்நூலிற்கு யான் எழுதிய முன்னுரையை தாய்வீடு வீடு வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மெய்யியல் எனும் கல்வித்துறையை விடயப்பரப்பை மூன்றாக வகுத்துக் கூறுவர் அவை ஒன்று அறிவு ஆராய்ச்சியியல் எபிஸ்டமாலஜி இரண்டு உள்பொருளியல் ஆன்டாலஜி அல்லது பௌதிக வதிகவிகள் மெட்டாபிசிக்ஸ் மூன்று மதிப்பியல் ஆக்சியாலஜி மேற்குறித்த மூன்று பிரிவுகளில் அறிவாராய்ச்சியியல் உள்பொருளியல் ஆகிய இரண்டினை பற்றிய ஆழமான ஆய்வுரையாக மெய்யியல் ஓர் அறிமுகமினமின் நூல் விளங்குகின்றது மூன்றாவதான மதிப்பியல் உண்மை நன்மை அழகு என்ற மதிப்பீடுகள் அல்லது விளிமியங்கள் சார்ந்ததாலும் அறவியல் அழகியல் அரசியல் மெய்யியல் போன்ற தனித்தனி மெய்யியல் துறைகளாக விரிவுபெறும் என்பதாலும் இச்சிறு நூல் நிலைக்குள் மதிப்பியலை உட்படுத்தல் பொருத்தமற்றது என்று பேராசிரியர் சோவனா கிருஷ்ணராஜா கரையிறுத்தல் வேண்டும் என கருத இடம் உள்ளது பக்க அளவில் இந்நூல் சிறியது ஆயினும் கருத்தாளம் மிக்கதாகவும் மெய்யியல் பற்றிய முழுமையான விளக்கத்தை தருவதாகவும் அமைந்துள்ளது இந்த நூலில் உள்ள ஆறு கட்டுரைகளும் முறையே ஒன்று மெய்யியல் என்றால் என்ன இரண்டு அறிவாராய்ச்சியல் லாக்லி ஹியும் நான்காவது கட்டுரை உள்பொருளியல் ஐந்தாவது கட்டுரை சமய மெய்யியல் ஆறாவது கட்டுரை நிர்ணயவாதமும் சுயாதீன சித்தமும் பட்டப்படிப்பு மாணவர்களை கருத்தில் கொண்டு எழுதப்பட்ட இந்நூல் உயர் தரத்தினதாய் அமைந்துள்ளது மெய்யல் பற்றி எழுதப்பட்ட தமிழ் பாடநூல்களில் காண முடியாத பல விடயங்கள் இந்நூலில் உள்ளடக்கப்பட்டிருப்பதால் இந்நூல் வித்தியாசமானதாயும் தனித்துவமிக்கதாயும் பெரும்பாலான மெய்யியல் நூல்கள் வரலாற்று முறையில் விளக்குவினமாக உள்ளன அவற்றின் நூல் தலைப்பிலும் வரலாறு என்ற சொல் சேர்க்கப்பட்டிருப்பதையும் சில நூல்கள் சாக்ரட்டிஸ் முதல் சாத்தர் வரை என்றோ பிளேட்டோ முதல் வரை என்றோ குறுந்தலைப்படப்பட்டிருப்பதையும் காணலாம் இந்நூல் வரலாற்று முறையை பின்பற்றாது மெய்யியலின் பிரதான பிரச்சனைகளை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு வெவ்வேறு கோட்பாடுகளினூடாக ஊடாக மெய்யியலின் அடிப்படைகளை விளக்குகிறது இது நூலின் இன்னொரு சிறப்பு அம்சமாகும் மெய்யியல் பற்றி ஆரம்ப அறிவு எதுவும் இல்லாத ஒருவர் ஐரோப்பிய மெய்யியல் வரலாறு என்ற தலைப்பில் அமையும் நூலொன்றின் விடைய பொருளை கிரகித்தல் மிகவும் கடினமானதொரு முயற்சியாகும் மெய்யியல் ஒரு அறிமுகம் நூல் மெய்யலினும் பாடத்துறையில் இலகுவில் பிரவேசிக்கவும் அடிப்படை கருத்துக்களை தெரிந்து கொள்ளவும் உதவுகிறது மெய்யியல் வரைவிலக்கணம் வரலாற்று முறையில் மெய்யலை விவரிக்கும் நூல்கள் பிளேட்டோ அரிஸ்டாட்டல் என்று ஒவ்வொரு சிந்தனையாளராக எடுத்து அவர் மெய்யியலை எப்படி வரை செய்தார் அறிவாராய்ச்சிகள் பற்றிய அவர் கருத்து என்ன உள்பொருளியிற்கு அவர் பங்களிப்பு யாது என்றவாறாக விளக்கங்களை எடுத்துச் செல்வதை காணலாம் இந்நூலாசிரியர் மெய்யியல் என்றால் என்ன என்ற முதலாவது கட்டுரையில் வரை விளக்கணம் குறித்த வரலாற்றை மட்டும் எடுத்துரைப்பதன் மூலம் மெய்யியல் சிந்தனையின் பரிணாமத்தை தெளிவுற எடுத்து கூறுகிறார் சில நூல்கள் மெய்யியல் பற்றிய பல்வேறு வகையான வரவிளக்கணங்களை அட்டவணையாக நிரல்படுத்திய பின் ஒவ்வொரு வரவிளக்கணத்தின் குறைநிறைகளை மதிப்பீட்டு செய்யும் முறையில் விளக்கங்களை கூறிச் செல்வதுண்டு இதுவும் பயனுடையதொரு எடுத்துக்கூறல் முறையே ஒரு விடயத்தை பல கோணங்களில் கூறும் வெவ்வேறு வகை நூல்களை படிப்பதன் மூலமே சூக்குமமான கருத்துக்களை பற்றிய மெய்யியல் போன்றதொரு பாடத்தை ஐயம் திருவன்றி கேற்ற முடியும் மெய்யியல் ஒரு அறிமுகம் நூலின் சிறப்பு அது விடயத்தை கூறும் முறையில் புதியதொரு பாதையில் செல்வதே ஆகும் மிலிட்டஸ் நகரத்து தேலிஸ் நூற்றி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியைச் சேர்ந்தவர் மெய்யியல் வரலாற்றின் திருப்புணையாக அமைந்த சிந்தனையாளர் அனைத்திற்கும் அடிப்படையானது நீர் அதுவே பொருட்கள் யாவற்றின் உற்பத்திக்கும் ஆதாரமானது என்று தேலிஸ் கூறினார் எல்லாம் நீரினால் ஆகின்றன என்ற தேலிஸ் தத்துவம் தவறானது என்பது தெளிவு எனினும் மனித சிந்தனை வரலாற்றில் அவரது கருத்து மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலாகும் ஏனெனில் தேலிஸ் பிரச்சனையின் தீர்வை இயற்கைக்கு அப்பால் தேடாது இயற்கைக்கு உட்பட்ட ஒன்றை விடையாக தேடும் என்றார் இத்தகைய சிந்தனை பாங்கை அவருக்கு முற்பட்ட புராண காலத்து தொன்மச்சிந்தனை முறைமையில் இருந்து தேலிசை வேறுபடுத்தும் அடிப்படை என்று நூலாசிரியர் விளக்கம் தருகிறார் இவ்விதம் சிந்தனை விஞ்ஞான பாங்கான சிந்தனை என்ற பாகுபாட்டின் விளக்கிய பின்னர் விஞ்ஞான சிந்தனை மெய்யலும் ஒத்த இயல்பினவா என்ற கேள்வியை முன்வைக்கிறார் மெய்யியல் பிரச்சனைகள் ஜாவற்றிற்கும் விஞ்ஞானத்தால் விடை தர முடியாது மனிதன் மீண்டும் மீண்டும் பௌதீக வதீதவாதத்தின் துணையுடன் மெய்யியல் பிரச்சனைகளுக்கு விடை தருகிறான் என்பதை தேலிசின் மாணவர் மாந்தரின் கருத்துக்களை உதாரணம் காட்டி விளக்குகிறார் இவ்விதம் தேலிஸில் ஆரம்பித்து இருபதாம் நூற்றாண்டின் விக்கன்ஸ்டைன் வரையான மெய்யியலாளர்களின் கருத்துக்களின் வளர்ச்சியை எடுத்து காட்டி மெய்யியலின் விளக்கணத்தை தெளிவுபடுத்துகிறார் அறிவாராய்ச்சிகள் நியாயவாதமும் அனுபவவாதமும் நூலின் இரண்டாம் மூன்றாம் அத்தியாயங்கள் முறையே நியாயவாதம் அனுபவவாதம் என்னும் அறிவாராய்ச்சியல் கோட்பாடுகளை விவரிப்பவையாக உள்ளன அறிவாராய்ச்சியல் என்றால் என்ன என்பதை ஆசிரியர் பின்வருமாறு அறிமுகம் செய்கிறார் அறிவாராய்ச்சியல் என்பது அறிவு பற்றிய கொள்கையாகும் அறிவு என்றால் என்ன அறிவிற்கும் அபிப்பிராயத்திற்கும் இடையிலான வேறுபாடு யாது நிச்சயத்தன்மை அறிவின் இன்றியமையாத பண்பாகுமா அறிவின் வரைவறைகள் யாவை அறிவைப் பெறுதல் சாத்தியமாகுமா என்பன போன்ற பிரச்சனைகளை பற்றி அறிவாராய்ச்சியல் ஆராய்கின்றது அறிவின் தோற்றுவாய் மனிதனின் பகுத்தறிவை என கூறுவது நியாயவாதம் ரேஷனலிசம் நியாயவாதத்திற்கு மாறாக அனுபவவாதம் எம்பிரிசிசம் புலனுணர்வுகளின் வழிபெறும் அனுபவமே அறிவின் ஆதாரம் என்று கூறியது இதனை பட்டறிவியம் என்றும் கூறலாம் நவீன மெய்யியல் நியாயவாதம் அனுபவவாதம் என்ற இருபது சிந்தனை போக்குகள் உள்ளன நவீன மெய்யலின் ஊற்று கிரேக்க மெய்யலில் காணுதல் முடியும் நியாயவாதத்தின் மூலவர் பிளேட்டோ ஆவார் அனுபவாதத்தின் மூலவர் அரிஸ்டோட்டில் ஆவர் டெகாட்டுடன் ஆரம்பிக்கும் நவீன நியாயவாதத்தை பிளேட்டோவுடனும் பிரித்தானிய அனுபவவாத சிந்தனையாளரான லாக்குடனும் நவீன அனுபவத்தை அரிஸ்டோட்டிலுடனும் தொடர்படுத்தி விளக்கியிருப்பது இந்நூலின் சிறப்பாகும் நியாயவாதம் என்ற பகுதியில் பிளேட்டோ டெகாட் இரு சிந்தனையாளர்களின் கருத்துகள் தெளிவாக வளர்க்கப்படுகின்றன அனுபவவாதம் பற்றி கூறுகையில் அரிஸ்டாட்டில் லாக் பாக்லி டேவிட் ஹியூ ஆகிய நான்கு சிந்தனையாளர்களின் கருத்துகள் எடுத்து கூறப்பட்டுள்ளன டேவிட் ஹியூ எனது மெய்யியல் கருத்துக்கள் இருபதாம் நூற்றாண்டின் தர்க்க புலனறிவாதத்திற்கு லொஜிக்கல் பாசிட்டிவிசம் மெய்யியல் அடிப்படையை வகுத்துள்ளதென கூறி மூன்றாவது அத்தியாயத்தின் இறுதியில் தர்க்க புலனறிவாதம் பற்றி சுருக்கமாக விளக்குகின்றார் அறிவாராய்ச்சியல் எனும் விரிந்த பொருளை இரண்டாம் மூன்றாம் அத்தியாயங்களில் இருபத்தொன்று முதல் ஐம்பத்தொன்பது வரையான முப்பத்தொன்பது பக்கங்களில் சுருக்கமாக ஆனால் ஆழமிக்கதாக எடுத்துரைப்பினவாக அமைகின்றன உள்பொருளியல் மெய்மை பற்றிய கொள்கை அல்லது இது உள்ளது பற்றிய கொள்கையென உள்பொருளிகளை நாம் வரையறை செய்யலாம் என்று தொடங்கும் இவ்வத்தியாயத்தின் உள்பொருளியல் பற்றிய கோட்பாடுகள் ஜாவற்றையும் நான்கு வகையாக பிரிக்கலாம் என்று கூறி அந்நான்கு வகைகளையும் குறிப்பிடுவதன் மூலம் கற்போரை உள்பொருளியல் பற்றிய ஆய்வின் அடிப்படைகளுக்கு நேராக நூலாசிரியர் அழைத்துச் செல்கிறார் அக்கோட்பாடுகளாவன ஒன்று ஒருமைவாதம் மோனிசம் உள்ளதெல்லாம் ஒன்று ஒன்று அதுவே மெய்மி என்பது ஒருமைவாதம் ஆகும் இரண்டு இருமைவாதம் ஜியோலிசம் உள்பொருள் இருவகையானது இரண்டு மெய்மியாகும் மூன்று பன்மைவாதம் புளூரலிசம் உள்பொருள் பல்வகை மெய்ப்பொருட்களால் ஆனது நான்கு சூன்யவாதம் நிகலிசம் மெய்யானது என்று எதுவும் இல்லை இந்நூலின் மிகச்சிறந்த பகுதியாக நாலாம் அத்தியாயம் வழங்குகிறது உள்ளம்பற்றிய மெய்யல் பிலோசபி மைண்ட் எனும் விடயத்தை டேகார்டின் இருமைவாதம் மூலம் அறிமுகம் செய்தபின் நூலாசிரியர் சடப்பொருள் ஒருமைவாதம் மெட்டீரியலிஸ் மௌனிசம் எனும் கோட்பாட்டை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்கிறார் சடப்பொருள் ஒருமைவாதம் ஒன்று நடத்தை வாதம் பிஹேவியரிசம் இரண்டு உள்ளத்தை மூளையுடன் ஒற்றுமைப்படுத்தும் கொள்கை என்று இரு வகைப்பாடும் என்றும் இவற்றுள் நடத்தை வாதத்தை பின்வரும் மூன்று பிரிவுகளாக எடுத்து நோக்கலாம் என்றும் கூறுகிறார் ஒன்று கடுங்கோட்பாட்டாளர்களின் நடத்தை வாதம் இரண்டு பெண்மை கோட்பாட்டாளர்களின் நடத்தை வாதம் மூன்று தர்க்க நடத்தை வாதம் இவ்வாறான வகைப்பாடு உடல் உள்ளம் பற்றிய நவீனவியல் கோட்பாடுகளை புரிந்து கொள்வதற்கு உதவுகின்றது ஜோன் வேட்சன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வரை ஸ்கின்னர் ஆகியோரின் உளவியல் கோட்பாடுகள் நடத்தை வாதம் என்ற பகுதியில் விளக்கப்பட்டுள்ளன மெய்யியலும் நவீன உளவியலும் சங்கமிப்பதை இங்கே காண்கின்றோம் சமய மெய்யியல் உள்பொருளியலின் பகுதியாக அமையும் இன்னொருடையம் விரை இருப்பு பற்றியதாகும் கடவுளின் இருப்பு அல்லது இருப்பின்மையை நம்புவதற்கு ஏற்ற வெளிதான நியாயங்கள் வேணும் உள்ளதா கடவுளை அல்லது அத்தகையர் எவரும் இல்லை எனலாமா என்று கேளிகளுடன் ஆரம்பிக்கும் இக்கட்டுரை கடவுளின் இருப்பு இருப்பின்மை பற்றிய நான்கு கோட்பாடுகளை அல்லது வாதங்களை பரிசீலிக்கின்றது ஒன்று ஆன்சலத்தின் உள்பொருளியல் நிறுவனங்கள் தியாலஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ் இரண்டு காண்டினுடைய அண்டரியல் நிறுவனங்கள் காஸ்மாலஜிக்கல் ஆர்கியுமென்ட்ஸ் மூன்று இருப்பு தொடர்பான நோக்க கொள்கை நான்கு இறைமார்ப்பு வாதம் ஏத்திசம் என்பன விளக்கப்பட்டுள்ளன சமய மெய்யலின் பகுதியாக அமையும் கடவுளின் இருப்பு இருப்பின்மை பற்றிய மேற்குறித்த வாதங்கள் யாவும் மத்திய கால மெய்யியலில் விரிவாக பேசப்பட்டவை மத்திய கால மெய்யியல் பற்றிய பாடநூல் எதுவும் இன்று தமிழில் கிடைப்பதா இல்லை ராசி தேசியன் எழுதிய பாடநூல் இருத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வெளியீடாக வழிவந்தது இது அக்கால ஏனைய தத்துவஞான நூல்கள் போல் சுவடைய தெரியாமல் மறைந்து போய்விட்டது இப்பின்னணியில் சமய மெய்யியலினும் ஐந்தாவது அத்தியாயம் மாணவருக்கு மிக்க பயனுடையது இந்த நாகரிகம் என்னும் பாடத்தை கேட்கும் மாணவர்கள் இறையிருப்பு பற்றிய உண்மை பொய் பற்றிய விவாதங்களை சைவ சித்தாந்தம் போன்ற வைதிக தத்துவங்கள் நோக்கில் பரவக்க உலோகாயுதம் என்ற வகையில் கேட்கும் வளமை உள்ளது ஐரோப்பிய சமயமெய்யலின் ஊடான இறைஇருப்பு இறைமரப்பு வாதங்கள் இந்த நாகரிகம் கேட்கும் மாணவர்களுக்கு பயனுடையதாக அமையும் என்று கருதுகிறேன் கிறிஸ்தவ நாகரிகத்தை தமிழும் பயிலும் மாணவர்கள் தமது பாட அமையும் உடைய ஒன்றை பற்றி இந்நூலாசிரியர் எழுதியிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவர் இன்னும் அவர்களுக்கும் பயனுடையதாக இருக்கும் சுதந்திரம் உள்பொருளியல் அறவியல் எத்திக்ஸ் அரசியல் மெய்யியல் ஆகிய பல்வேறு மெய்யியல் பிரிவுகளில் விவாதிக்கப்படும் சுதந்திரம் என விண்ணக்கர் பற்றி இறுதியாக அமையும் ஆறாவது அத்தியாயம் ஆறாகிறது சுதந்திரம் பற்றி உள்பொருள் மெய்யியல் பின்வரும் வினாக்களை அடிப்படையாக கொண்டது சுதந்திரம் என்ற சொல்லால் நாம் கருவது யாது சுதந்திரம் உண்மையில் இருக்கின்றதா அல்லது அது கட்டாயப்படுத்துவது மட்டுமா இயற்கை விதிகளின்படி இயங்கும் உலகில் நாம் அறிந்துள்ளோமா சுதந்திரம் உள்ளது என்ற வாக்கியம் ஒரு விவரிப்பு எடுப்போ அல்லது அதில் தர வேறுபாடுகள் உள்ளதோ சுதந்திரம் உண்டென்பது ஒரு வெளிப்படை உண்மையோ இவை எல்லாம் நடைமுறை சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது புலமைத்துவாரும் ஆர்வம் கொண்டனவோ நிர்ணயவாதம் டிஜர்மினிசம் நிர்ணயமில் வாதம் சுயாதீனவாதம் ஆகிய கோட்பாடுகளின் பின்னணியில் மேற்குறித்த பிரச்சினைகளை பிரச்சனைகளை கட்டுரை ஆராய்கிறது உள்ளம் உடல் உறவு பற்றி ஆராய்ந்த பொழுது நவீன உளவியல் கோட்பாடுகளின் துணையுடன் விளக்கங்களை கூறியிருப்பது போன்று இப்பகுதியிலும் ஸ்கினர் சிக்மென்ட் போன்ற நவீன உளவியலாளர்களின் கருத்துக்களையும் நூலாசிரியல் எடுத்தாள்கிறார் முடிவுரை மெய்யலினும் கல்வித்துறை சூக்கமான கருத்துக்கள் கருத்தாக்கங்கள் என்பனவற்றுடன் தொடர்புடையது மெய்யியல் தொடர்பான பொய்மைகள் தப்பெண்ணங்கள் பல தமிழ் சூழலில் இருந்து வந்துள்ளன ஆகவே இத்துறை பற்றிய பாடலூர் ஒன்றின் பணியினை மறட்சி நீக்கம் டிமிஸ்டிபிகேஷன் என்று கூறலாம் மிஸ்டிஃபை என்ற சொல்லிற்கு சென்னை பல்கலைக்கழகத்தின் ஆங்கில தமிழக ராதி பின்வர் அர்த்தங்களை தருகிறது நம்ப வைத்து ஏத்தல் கோமாளியாக்கு மறட்சிக்கு ஆளாக்கு திகைக்கவை புதிரெடு புதை மறைவு செய் புரியாததாக என்பனவே இந்த அர்த்தங்கள் மேற்குறித்த குற்றங்கள் எதுவும் இல்லாத சிறந்த நூலொன்றை காலம் சென்ற பேராசிரியர் சோவன கிருஷ்ணராஜ நமக்கு தந்திருக்கிறார் இந்நூல் தமிழ் அறிவுலகில் அவருக்கு நிலையான இடத்தை வழங்கும் என்பதில் ஐயமில்லை